டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/5/2024 வின்வின் கம்பெனியுடைய ஆல்போர்டு தான் பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை இன்றைக்கி என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று நம்ம கோட்டையை விட்டுட்டோம், பட் இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். நேற்று வந்து நம்ம வந்து ஒரு நம்பகமான ஒரு நம்பர் கொண்டாந்து கொடுத்தோம், பட் அது மிஸ் ஆகி போயிருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல நல்ல நம்ம வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? நேற்றே தப்பு நம்ம இன்றைக்கி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அளவுக்கு வின்னிங் இருக்கிற மாதிரியான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப கன்ஃபார்மாக இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் என்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம், சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவரால் எப்போயுமே வின்னிங் கிடச்சிடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னால் அடிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 833 ஒரு நம்பர் அடிக்காங்க. அதே மாதிரி 531, 908, 269, அதே மாதிரி 772, சரிங்களா? இதை தான் அடித்தாங்க போன வாரம். இந்த 772லேருந்து மறுபடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா 719 ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 424 இல்லையா, இது தான் அடித்தாங்க. அதே மாதிரி நேற்று வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர், இது உங்களுக்கு ரிசல்ட் ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 378, சரிங்களா? அது போக போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஓல்டு ரிசல்ட் 772, இதுதான் அடித்தாங்க. இதை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். அடுத்த வின்னிங் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி கன்ஃபார்மாக தெரியுது, அதில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது சீபோர்டு மட்டும் கன்ஃபார்மாக இருக்குது. அதை சீபோர்டு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா? எனக்கு சீபோர்டு மட்டும்தாங்க நான் விளையாடுவேன், வேறு எதுவும் விளையாடுறது இல்லைங்க அப்படின்னா சீபோர்டு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சீபோர்டில் ரொம்ப நம்பகமான நம்பர் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம். பெண்டிங் நம்பர் எப்படி வருது, என்ன மாதிரி நம்பர்கள் பெண்டிங் நம்பர் வருது, நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், யாருக்காச்சும் டியர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டியர் வாங்க. கண்டிப்பாக டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பராக வின்னிங் கொடுக்குறோம். டியரில் வந்து நமக்கு ஒரு அருமையான வின்னிங் டெய்லியும் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம், மாற்றமே இல்லை. டெய்லி 6 மணி, 1 மணி, 8 மணி அப்படின்னு 3 ட்ரா கொடுக்குறோம். 3 ட்ராவிலையும் நம்ம சூப்பராக வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வாங்க, வின்னிங் பாஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனல் வாங்க. இல்லைனா நம்முடைய சேனலில் இருக்கிற நம்முடைய கம்யூனிட்டி டேப்புக்கு போனீங்கன்னா அங்கே வந்து நம்மளுடைய சேனல் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் அங்கே வந்துடலாம். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். டியர் வந்து நமக்கு 3 ட்ரா இருக்கிறதுனால 1 ட்ராவில் விட்டுட்டால் கூட 1/2 ட்ராவில் பிடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் அதை கொடுக்குறோம், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து டியரை கேஎல்ல விட டியர் வந்து இப்போ அதிகமாகவே கொடுக்குறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய சிஸ்டமேட்டிக்காக நிறைய ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறோம், அதை வச்சு ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் மட்டும் அதை நம்ம இவ்வளோ தைரியமாக கொடுக்குறோம், சரிங்களா? வேறு யாரும் வந்து இவ்வளோ கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்கிற காரணம் என்னென்னா அந்தளவுக்கு நம்ம அதை வந்து ஒரு இது மாதிரி டீம் ஒர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறோம். கண்டிப்பாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக வின்னிங் கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? அதுக்காக மட்டும் தான் டியர் எவ்வளோ அதிகமாக சஜஷன் பண்ணுறோம், இல்லைனா பண்ணவே மாட்டோம், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியுங்கிறதா என்னுடைய கணக்காக இருக்குது. அதனால தான் அதை நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் அதுலேருந்து கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 நம்பர்லேருந்து 0 வரைக்கும் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 நம்பர் வந்து ஏ போர்டில் ஒரு 1 ஆயிடுச்சு, 1 நாளாக இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் 36 நாளாக இருக்குது, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 நாளாக 6 நாளாக இருக்குது, சரிங்களா? அப்போ நமக்கு இன்றைக்கி வந்து யாருக்காச்சும் பி போர்டு 1 நம்பர் இது சேக் ஆகுது அப்படின்னு எடுங்க. எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு 1 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது, வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதாவது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். என்னங்க 36 நாளாக வராத நம்பர் இன்றைக்கி கொடுத்து நீங்கள் வந்துடுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 1 நம்பருக்கு தான் மேக்ஸிமம் 2 நம்பர் வருது இல்லையா. அதே மாதிரி 2 நம்பருக்கு மேக்ஸிமம் 1 நம்பர் வந்துடும். அப்படி கணக்கு பார்க்கும்போது இந்த மாதம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 1 நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சிருந்தாங்க, 2-1 அடிச்சிருந்தாங்க இல்லையா, 2-1 அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2-1 கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம், சரிங்களா? அதனால் 1 நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்குறோம். 1 நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதான்னு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து தெரியும் அதிகமான ட்ராக்கள் வந்து நிப்பாட்டி இருந்த 1 நம்பர் வந்து பி போர்டில் தான் நிப்பாட்டிருக்கு. கிட்டத்தட்ட 36 நாளுங்கிறது ஒரு மாதம் தாண்டி போயிட்டுருக்கு, சரிங்களா? அதே மாதிரி 1 மாதம் தாண்டி 6 நாள் ஆயிடுச்சு. அப்போ அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு 1 நம்பர் இன்றைக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. அது மாதிரி நம்பர்கள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க. எனக்கு அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏ போர்டில், 2 பி போர்டில், 0 சி போர்டில், 5. 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டு, 4 பி போர்டில், 18 சி போர்டில், 1. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில், 0 பி போர்டில், 2 சி போர்டில், 0. அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில், 3 பி போர்டில், 8 சி போர்டில், 7. 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில், 14 பி போர்டில் வந்து உங்களுக்கு
11 சி போர்டில் வந்து 28 நாளாக இருக்குது. அப்போ இன்றைக்கி 6 நம்பருக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பருமே எனக்கு இன்றைக்கி சாத்தியமான நம்பர் தான். அதாவது ஒன்றாம் நம்பர் பி போர்டில் வரணும், இல்லை அப்படின்னா சி போர்டில் தான் எனக்கு தெரிஞ்சு 6 நம்பர் மேட்ச் ஆகுது. சரிங்களா, சி போர்டில் எனக்கு ரெண்டு நம்பர் அழக வாய்ப்பு இருக்குது. அது இன்னொரு நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5 நாளாக இருக்குது, பி போர்டில் 5 நாளாக இருக்குது, சி போர்டில் 28 நாளாக இருக்குது. அதே மாதிரி 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 28, பி போர்டில் வந்து உங்களுக்கு 1, சி போர்டில் 4 நாளாக இருக்குது. அதே மாதிரி ஜி 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 19, பி போர்டில் வந்து 7, சி போர்டில் 2. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 9, பி போர்டில் 6, சி போர்டில் 8. சரிங்களா, இதுதான் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இதை பேசாக வச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேட், அருமையான ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ட்ராவில் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போகிற போக்கில் சொல்லிடலாம். சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 909 என்னுடைய கணக்கில் இருக்குது, 4 நம்பர் என்னுடைய கணக்கில் இருக்குது, 9 நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8 நம்பர் இருக்குது, 3 நம்பருக்கு 8 நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு, 7 நம்பருக்கு 2 நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு, 6 நம்பர் இருக்குது, 1 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுடைய கணக்கில் மேபி வருது அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி 719 அப்படிங்கிற அந்த ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 1 நம்பர் அதிகமாக கிடச்சிருக்கு, 7 நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்பின் கம்பெனியில் வந்து 778 நாடுனாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம என்ன சொன்னால் இந்த 2 நம்பர் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 833 ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அதுலேருந்து 3 நம்பர் எடுத்து 531 கொடுத்தாங்க. சரிங்களா, அந்த ட்ரா அதோட முடிஞ்சது. அடுத்தது 908 ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அதுலேருந்து மறுபடியும் 2 நம்பர் மறுபடியும் எடுத்து 9 நம்பர் எடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் அடித்து நமக்கு 269 கொடுத்தாங்க. சரிங்களா, அதோட அதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணாங்க, அடுத்து 2 நம்பர் எடுத்து மறுபடியும் 777. அப்போ மறுபடியும் நமக்கு இன்றைக்கி கொடுக்க வேண்டிய நம்பர் 7 நம்பர். ஓகே, அப்போ அந்த 7 நம்பருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 7 நம்பர் கொண்டு வரோம். 7 நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கொஞ்சம் அதிகமாகவே வரும், வரக்கு வாய்ப்பிற்கு அதிகமாகவே இருக்குது. அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 7 நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 நம்பர் இந்த ட்ராவில் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பர் பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 437 821 981 673 498 அதே மாதிரி வந்து 867 437 அதே மாதிரி 282 621. சரிங்களா, இந்த மாதிரி நம்பருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து 43 37 76 76 60 82 21 98 18 81 அதே மாதிரி 67 73 48 82 21 97 67 82 21 16. சரிங்களா, 61 இது மட்டும் தான் இருக்குது நமக்கு. இதுலேருந்து உங்களுக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, சரிங்க, இந்த ட்ரையாவில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் சில நம்பர்கள் சொன்னீங்களே, அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 7 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஆல் போர்டுலேயும் ஒன்று ஒரு 6 நம்பருக்கான 7 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது மாதிரி தெரியுது. சரி, இவங்க கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் வரணும் அப்படின்னு காமிக்குது 7 நம்பர். 7 நம்பருக்கான வாய்ப்புகள் ஆல் போர்டுலேயும் நமக்கு இருக்குது. சரிங்களா, ஆல் போர்டில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆல் போர்டிலையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், ஆல் போர்டில் உங்களுக்கு 7 நம்பர் வருது அப்படின்னு எடுங்க. 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டில் எனக்கு 1 நம்பர் வருது, அதே நீங்கள் ஆல் போர்ட்லேயும் 1 நம்பர் வந்தால் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி சி போர்டில் வந்து எனக்கு 2 நம்பர் 6 நம்பர் 2 நம்பர் கிடச்சிருக்கு, அதே தான் உங்களுக்கும் கொடுக்குறோம். இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 7 நம்பரும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது அதிகமாக. 1 நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் 36 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அது எதிர்பார்க்கணும். நம்ம 2-1 நம்பர் இந்த மாதம் கொடுத்ததுனால கொஞ்சம் ரேரான நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். நான் யாரும் யோசிக்காத நம்பர் கூட இருக்கா, 2-1 யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் அடிக்கிற அப்படி அந்த டைமில் வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 2 நம்பர் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு பேசிக்காக வந்து சி போர்டில் வந்து 4-2 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பராக இருக்குது. அதாவது 4 நம்பர் வந்து மேக்ஸிமம் 2 நம்பர் வரும், அதில் வந்து சி போர்டில் 4 அல்லது 6 அப்படிங்கிற 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு சி போர்டில் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சி போர்டில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதை கணக்கில் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். ஆக மொத்தம் பார்த்தோம்போது நமக்கு இன்றைக்கி ரொம்ப அழகாக வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 7-2-6-1 இதுக்குள்ளே உங்களுக்கு முடிகிற மாதிரி தான் எனக்கு கணக்கு இருக்குது. இதில் யாருக்காச்சும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னா 3 நம்பர் எது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஏன்னா நம்ம எல்லா கொடுத்த நம்பர் எல்லாமே பவர் நம்பர் தான்.
ஒன்றாம் நம்பருடைய பவர் 6, ஏழாம் நம்பருடைய பவர் 2, நம்பர் தான் கொடுத்துருக்க உருப்படியாக 7, 6. இந்த ரெண்டு நம்பருடைய பவர் எடுத்து நீங்கள் ஆடினா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதே வச்சு ஆடினா கூட மேட்ச் ஆகும் கண்டிப்பாக. அதான் நான் கொடுக்குறேன், அதாவது 7 நம்பர் 6 நம்பர், 7 பவர் 2, 6 பவர் 1. இதுக்குள்ளே இன்றைக்கி வின்னிங் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. நான் ரொம்ப இறுக்கி பிடிச்சி தான் கொடுத்துருக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி பார்த்தாலும் இந்த நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது அதிகமாக. அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.